என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர். தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இந்த ஜோதிட பயிற்சிக்குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களே, நாம வந்து இப்ப சூம் மீட்டிங்ல நம்ம வந்து கூகுள் மீட்டிங்ல பேசும்போது ரெக்கார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா மைக் ஒர்க் ஆகல. மைக்ல வந்து நம்ம பேசின வீடியோ சேவ் ஆயிருக்கு, ஆடியோ இல்ல. அதுக்காக தான் திரும்ப நான் இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். வாரம், திதி, கரணம், நட்சத்திரம், யோகம், இதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா படிச்சுக்குவோம். அடுத்து மேல போக போக ரொம்ப சிம்பிளா இருக்கும், நமக்கு ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய பணியை தொடங்குவதற்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு நடத்தின பாடத்துல நான் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம லக்கணம் என்றால் என்ன, இதைத்தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இருந்தாலும் கூட நான் திரும்ப திரும்ப அதை சொல்றதுக்கான காரணம் தான், லக்கணம் என்பது நாம தான். நாம எப்படி இருப்போம், நாம எந்த செயல்பாட்டில் இருப்போம், நம்முடைய குணாதிசயங்கள் என்ன, நாம் நிறைய சம்பாதிக்கக்கூடியவரா, மதிப்பு மரியாதை பெற்றவரா, மற்றவரால் மதிக்கப்படக்கூடியவரா, நல்ல மனப்பக்குவம் உள்ளவரா, வாழ்க்கையில பெரிய வெற்றி வாய்ப்பை அடையக்கூடியவரா, கருப்பா இருக்குமா சகப்பா இருக்குமா, குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் அற்புதமாக சுட்டி காட்டக்கூடிய விஷயம்தான் இந்த லக்கணம். அந்த லக்கணம் பலம் பெற்று இருக்க வேண்டும், லக்கணாதிபதி பலமாக இருக்க வேண்டும், லக்கணத்தை இயக்கக்கூடிய காரகன் சூரியன் பலமாக இருக்க வேண்டும். அடுத்து இரண்டாம் இடம் தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். இந்த இரண்டாம் இடம் பலம் பெற்று இருக்க வேண்டும். இரண்டாம் இடத்துல இப்ப வந்து லக்கணம் நான் பேசுறது அப்படியே சொல்றேன். இப்ப மிதுன லக்கணம் அப்படின்னா புதன் பலமாக இருக்க வேண்டும், அந்த லக்கணத்தை இயக்கக்கூடிய சூரிய பகவான் பலம் பெற்று இருக்க வேண்டும். அப்போ அந்த லக்கணத்துக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைச்சிடும். லக்கணத்துக்கு ரெண்டு பக்கத்திலையும் பாவகத்தார் யோகம் இருக்கக்கூடாது, ரெண்டு பக்கம் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. இரண்டாம் இடம் தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். இந்த இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி பலம் பெற்று இருக்கணும். அப்ப மிதுன லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் யாரு, சந்திரன். அவர் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கணும். பாவக்கரங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாது, பாதகாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. இந்த இரண்டாம் இடம் தனம் அப்படின்ற இடத்தை இயக்கக்கூடிய குரு பகவான் காரகர், காரகத்து அந்த இரண்டாம் இடத்துக்குரிய காரகர் யாருன்னா குரு, அவர் பலமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி பலம் பெறாமல் இரண்டாம் இடம் கெட்டு இரண்டாம் இடத்திலே பாவக்கிரகங்கள் இருக்கிற போது வாக்கு வன்மை இருக்காது. அதான் தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் இதுவெல்லாம் சிறப்பா இருக்கணும்னா அந்த இரண்டாம் இடம் பலமா இருக்கணும். அப்ப தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் இந்த இரண்டாம் இடம் பலமா இருந்தா ஜோதிடர்களுக்கு வாக்கு வன்மை பலமாக இருக்கும். நாம் சொல்லக்கூடியது பலிக்கும், நாம நினைச்சது நடக்கும். அப்ப இங்க அந்த வாக்கு வன்மையை நம்ம பலமா யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா. அப்ப இரண்டாம் இடம் பலம் பெற்று வாக்கு வன்மை பலமாக இருக்கிற போது நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பலிக்கும், நல்ல குடும்பமாக இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். அங்கே நாலஞ்சு கிரகங்கள் கூட்டணி போட்டு பதினோராம் இடத்துடைய அதிபதியோடு வந்து முதலக்கணத்துக்கு பதினோராம் இடம் யாரு, செவ்வா. இந்த செவ்வாயோடு கூட்டணி போட்டு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருந்ததுன்னா ஈரதார யோகத்தை கொடுத்துரும். இதை நம்ம ரொம்ப பார்க்கணும். அதுக்கு காரகன் குருவனுடைய அமைப்பையும் பார்க்கணும். மூன்றாம் இடம் சகோதர பாசம், தம்பியுடையான் படைக்கான். இந்த மூன்றாம் இடத்துடைய அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இந்த மூன்றாம் இடத்துக்கு காரகனே, சகோதரனுக்கு காரகனே செவ்வாய் தான். அப்ப இந்த காரக கிரகம் செவ்வாய் எப்படி இருக்காரு, மூன்றாம் இடம் எப்படி இருக்கு, வீரியம், தைரியஸ்தானம், தைரியமானவனா, வீரியமானவனா, பலமானவனா, பலம் பொருந்தியவனா, எதையும் தைரியமாக செய்யக்கூடியவனா அப்படிங்கறத நம்ம ஈஸியா பார்க்கலாம். இப்ப இதற்கு காரகன் செவ்வாய் பலமாக இருக்கணும். இந்த மிருகலக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துடைய அதிபதி சூரியன் பலம் பெற்று இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான்காம் இடம்ங்கிறது அம்மா. அம்மா எப்படி இருப்பாங்க, அம்மாவுடைய வழிகள் எப்படி இருக்கும், அம்மாவுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், நம்ம சுகபோகமா வாழ்வோமா, நம்ம அடுத்தடுத்த படிப்புக்கு நாலு அஞ்சு ஆறு இதை சொல்லுவோம். நாலு அஞ்சையும் சில பேர் நாலு சொல்லுவாங்க, சில பேர் ஐந்து சொல்லுவாங்க, இருந்தாலும் இரண்டுமே அது பொருத்தமான விஷயம் தான். இந்த நான்காம் இடம் தான் சுகபோகத்துக்குரிய இடம். இப்ப நான்காம் இடம் பலமாக இருக்கிற போது நம்ம சுகபோகமா இருப்போம், ஒழுக்கமானவனா, நம்முடைய ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது, நம்முடைய கற்பை சொல்லக்கூடியது நான்காம் இடம். இந்த நான்காம் இடம் கெட்டு போய் நீசமடைந்த கிரகங்களோடு சேர்ந்து அல்லது பாவ கிரகங்கள் எல்லாம் சேர்கிற போதுதான் ஒழுக்கம் சீர்கேடு கெட்டு போகுது. நான்காம் இடம் பலமற்று இருக்கிற போது சுகபோகமான வாழ்க்கை இல்லை, உடல் சுகமாக இல்லை, உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லை. அம்மா நல்ல அம்மா இல்லை, நமக்கு நல்லா நல்லா பார்க்கக்கூடிய அம்மா இல்லாம போயிருவாங்க, அல்லது அம்மாவுடைய உடல்நிலையை பாதிக்கப்படும், அம்மாவுடைய வழிகள் சிறப்பு இல்லாம போயிடும். இதுக்கெல்லாம் நான்காம் இடம். ஐந்தாம் இடம், நாலாம் இடம், நாலாம் இடத்தினுடைய குடும்பம் ஐந்தாம் இடம். ஐந்தாம் இடத்தை பார்த்தாலே அம்மாவுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும்.
அப்ப இந்த ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம், பூர்வ புண்ணியம். நம்ம தாத்தா பாட்டங்களை சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களா, புண்ணிய சேர்த்து வச்சிருக்காங்களா, பாவங்களை சேர்த்திருக்காங்களாங்கிறத சொல்லிடும். அப்ப இந்த ஐந்தாம் இடம் தான் குழந்தை, குலதெய்வம். நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, பொருளாதாரம் நல்லா இருக்குமா, சிறப்பா வாழ்வோமா, குலதெய்வத்துடைய அனுக்கரணம் இருக்கா, காதல் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோமா, காதல் வாழ்க்கையில் தோத்து போயிருவோமா, இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியதான் இந்த ஐந்தாம் இடம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஐந்தாம் இடம் பலம் பெற்று இருந்தால் ஒரு மனிதனுக்கு குலதெய்வத்துடைய அனுசரணை இருக்கும். லக்னாதிபதியும் ஐந்தாம் இடத்துடைய அதிபதி சேர்ந்தோ அல்லது ஐந்தாம் இடம் லக்னத்தை பார்வை செய்தோ லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தா குலதெய்வத்தினுடைய அனுசரணை உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோல்விகளையும் ஜெயிச்சிட முடியும். அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்துக்கு காரகம் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா குருதான். இந்த நான்காம் இடத்துக்கு காரகம் வீடு வாசல் இடம் போல சொத்து சுகம் இருக்குல்ல, அதுக்கு காரகம் பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு காரகம் பாத்தீங்கன்னா சந்திரனும் சுக்கரனும். அப்ப அந்த நான்காம் இடத்துக்கு காரகனா இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரனுடைய பலத்தையும் பார்க்கணும், நான்காம் இடத்தையும் பார்க்கணும். அதுலதான் அதனுடைய அமைப்பை நம்ம தெளிவா எடுத்துக்க முடியும். ஆறாம் இடம்ங்கிறது நோய் எதிரி கடன். இப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு எந்தெந்த வகையில நோய் வரும், எந்தெந்த வகையில எதிர்ப்பு இருப்பாங்க, எந்தெந்த வகையில கடன் வரும், இதை அற்புதமா தெரிஞ்சுக்கக்கூடியதுதான் ஆறாம் இடம். இந்த ஆறாம் இடம் லக்னாதிபதியோட பலம் கம்மியா இருக்கணும். லக்னாதிபதியோட வலுத்து இருந்தா நாம கடன்காரம் பிடியில மாட்டிக்குவோம், அல்லது எதிரிகள் சிக்கல்ல மாட்டிக்குவோம், நோயால பாதிக்கப்படுவோம். இதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய இது நமக்கு வேணும் அப்படின்னா ஜாதகத்துல ஆறாம் இடத்தை விட லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். ஆறாம் இடம் பலம் குட்டி இருக்கணும், அப்பதான் எதிரிகள நம்மளை ஜெயிக்க முடியாது. இப்ப ஆறாம் இடத்துல குருவோ சூரியனோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிரிகளை வெல்லக்கூடிய பக்குவம் இருக்கும். ஏழாம் இடத்தினுடைய அதிபதி தான் மனைவி. இந்த ஆறாம் இடத்துக்கு காரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான், ருண ரோகத்துக்கு காரகம் செவ்வாய் பகவான் தான். அப்ப செவ்வாயினுடைய பலத்தையும் இந்த ஆறாம் இடத்தினுடைய பலத்தையும் வைத்து தான் அந்த இடத்தினுடைய நிலைமையை நம்ம வந்து ஆய்வு பண்ணணும். ஏழாம் இடம் என்பது மனைவி, நம்முடைய மனைவி. நம்மளுடைய எப்படி அமைவாங்க, நம்ம நண்பர்கள் எப்படி அமைவாங்க, நம்ம மனைவி மூலம் நம்ம நமக்கு சொத்து வருமா, சுக வருமா, லாபம் வருமா, அல்லது நம்ம மனைவியால அசிங்க அவமானங்களை போடுவோமா, அல்லது நண்பர்கள் மூலமா கூட்டாளி மூலமா தொழில நம்ம வெற்றி பெறுவோமா, இதையெல்லாம் சொல்லக்கூடியது ஏழாம் இடம். அதை வச்சுதான் ஏழாம் இடத்தை நம்ம கணிக்கணும். ஏழாம் இடத்துக்கு காரகன் குரு, குருவினுடைய பலத்தையும், ஏழாம் இடத்து அதிபதியாகிய அந்த மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடமே குரு தான். இப்ப இந்த ஏழாம் இடத்துடைய அதிபதி இந்த மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதியா வரும். நான் சொல்லிருக்கேன் அடிக்கிற முதவே, சர லக்னத்துக்கு பதினோராம் இடம் பாதகம், சிற லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம், உபய லக்னத்திற்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி. அப்ப பாதக கிரகங்களோ பாதகாதிபதியோ நல்லது செய்வதில்லை. அப்ப இந்த பாதகாதிபதி மறைந்திருக்கணும் ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலேயோ, அல்லது எட்டுல இருக்கிறத விட ஆறு பன்னெண்டுல மறைச்சோ, அல்லது ராகு கேது பிடியிலேயோ இருந்தாங்கன்னா கொஞ்சம் பலம் குன்றிடுவாங்க. அப்ப பாதகாதிபதி பலம் குன்றுகிற போது அந்த பாதகத்துக்குரிய விஷயத்தை அந்த பாதகாதிபதி செய்ய மாட்டார் அப்படிங்கறதா விதிவிலக்கு ஜோதிடர்கள். ஏன்னா பாதகாதிபதியும் பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ஜாதகருக்கு நல்லது செய்யாதுங்கிறது ஜோதிட விதி, அதையும் தடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. அப்ப இதுவும் ஒரு வகை சிறப்பு தானே. அப்ப அதே இப்ப மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடம் குரு பாதகாதிபதி, இப்ப ஆறுல மறைஞ்சிட்டார் விஷயத்துல, ஆனா பத்தாம் இடத்துடைய அதிபதி அவர் தான். அப்ப தொழில் நல்லா இருக்கணுமே மறைஞ்சிட்டா, அப்ப தொழிலுக்குரிய கிரகம், ஆனா இங்க ஆறுல உட்கார்ந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு. அப்ப மறைமுக சுபத்தன்மை பெறாரு, அப்ப நல்லா இருக்கும், பயப்பட வேண்டியது இல்ல. அதே மாதிரி எட்டாம் இடம், இப்ப எல்லா வகையிலையும் எட்டாம் இடம் பலமா இருந்தா தான் ஆயுள் நல்லா இருக்கும். எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் மூன்றாம் இடம் மனைவியோட ஆயுள், இந்த மனைவியோட ஆயுளும் கணவனுடைய ஆயுள் நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், இந்த ரெண்டு கிரகங்கள் நல்லா இருக்கும். ஆனால் லக்னாதிபதியை விட இவர்கள் பலம் கொண்டிருக்கணும், லக்னத்துக்கு மேல பலமா இருந்துடக்கூடாது. இப்ப எட்டாம் இடத்துடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று லக்னாதிபதி பலம் இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டுலயோ நீசம் அடைஞ்சோ இருந்தா போராட்டமான வாழ்க்கையை தந்துடும், அசிங்க அவமானங்களை தந்துடும், பெண்களால் பிரச்சனைகளை தந்துடும், அல்லது தான் செய்யாத குற்றத்துக்கு தான் தன்னை கொண்டு ஜெயிலில் தள்ளிடுவான், ஒண்ணுமே செய்யாத குற்றத்துக்கு நம்ம மேல பழிய போட்டுருவான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆகும்னா எதிரிகளுடைய பலம் அதிகமாயிரும். எட்டாம் இடம் பலம் வருகிற போது ருண ரோக வேதனை, கடுமையான யாதிகள்னு சொல்லுவோம். இப்ப யாதிகள்ங்கிறது ஆறாம் இடம்னா கடுமையான வேதனை அனுபவிக்கக்கூடிய யாதிகள்ங்கிறது எட்டாம் இடம். அப்ப அதே நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ லக்னாதிபதியை விட எட்டாம் இடம் பலம் குன்றி இருக்கணும். ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தா அப்பா அப்பாவளிகள் நல்லா இருக்கும், அப்ப அப்பாவளிகள் சிறப்பா இருக்கணும். அப்ப எட்டாம் இடம் ஆயுளுக்கு காரகன் யாரு, எட்டாம் இடத்துல பார்த்தோம் இல்லையா, அதுக்கு காரகன் சனியை பார்க்கணும். சனி பலமாக இருக்கிற போது, எட்டாம் இடம் பலமாக இருக்கிற போது ஆயுள் பலம் நன்றாக இருக்கும். ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும். இப்ப அதே ஒன்பதாம் இடத்துடைய அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்ப ஒன்பதாம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, பலமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிற போது அப்பா மூலமாக பாக்கியஸ்தானம் கிடைக்கும்,
அப்பாவுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும், அப்பாவுடைய அன்புனால நமக்கு நிறைய சொத்து சுகங்கள் கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அப்ப ஒன்பதாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். ஒன்பதாம் இடத்துக்கு காரக கிரகம் சூரியனையும் பார்க்கணும். அப்ப சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கிறார் என்றால் ஒன்பதாம் இடம் பலமா இருக்கும், அப்பா வழிகள் நல்லா இருக்கும், ஒன்பதாம் இடத்துடைய அதிபதியும் நல்லா இருக்கும். ஒன்பதாம் இடத்துக்கு காரகனும் சூரியன் தான். காரக கிரகத்தை நம்ம பார்த்துக்கணும். இப்ப பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துடைய அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இந்த ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடம்ங்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு அடுத்தது பத்தாம் இடம் கர்மஸ்தானம், அதுதான் அப்பாவுடைய குடும்பம். அப்பாவுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம். இப்ப ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம், எட்டாம் இடத்தை வச்சு மனைவியோட குடும்பம் எப்படி அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம். இந்த ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடங்கிறது அப்பாவுடைய குடும்பம், அப்பாவுடைய குடும்பங்கள் எப்படி வம்சாவளிகள்ங்கிறத நல்லா பாக்கலாம், அது தெரிஞ்சு போறோம். ஒன்பதாம் இடத்துல நிறைய பாவ கிரகங்கள் இருந்து சூரியன் செவ்வாய் சனி இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா ஒன்பதாம் இடம் நசுக்கப்படும். அப்பனா அப்பாவுடைய பூர்வீகம் கெட்டு போயிடும். தகுப்புனார் வழிகளில் மூற்றவர்களுக்கு குழந்தை இருக்காது, அல்லது யாராவது திடீர் மரணங்களால் மரணம் அடைவாங்க, இடியாலேயோ விபத்துக்களாலேயோ திடீர் மரணங்கள் ஏற்படும். இதெல்லாம் அந்த ஒன்பதாம் இடத்துல ஏற்படும். பத்தாம் இடம் தர்மஸ்தானம் கர்மஸ்தானம். பத்தாம் இடம் நல்லா இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும். பத்தாம் இடத்துடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பலமற்று இருக்கணும். பத்தாம் இடத்துக்கு காரகம் தொழில் காரகன் யாருன்னா சனி. பத்தாம் இடத்துடைய அதிபதி குருவா இருந்தாலும் அந்த தொழிலுக்கு காரகம் சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு தொழிலை நிர்ணயம் பண்ணுவதற்கு தொழில்காரகம் சனியும் பலமாக இருக்க வேண்டும், அந்த இடத்துடைய அதிபதியினுடைய பலத்தையும் பார்க்கணும். அதுமாதிரி பதினோராம் இடம் லாபம், எந்தெந்த வகையெல்லாம் நமக்கு லாபம் வரும், நம்முடைய லாபம் சேவாகுமா இல்லையா. இப்ப தனஸ்தானம் அப்படிங்கறது இரண்டாம் இடம் அப்படின்னா சேவிங் ஆகக்கூடிய ஸ்தானம் வந்து பதினோராம் இடம். இப்ப பதினோராம் இடம் பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் சேவிங் ஆகும். அப்ப சேவிங் ஆகுமா ஆகாதாங்கிறத பதினோராம் இடத்தினுடைய பலத்தை வச்சு நம்ம பாத்துக்கலாம். பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன சுகம், நம்ம நிம்மதியா தூங்குவோமா. இப்ப கணவன் மனைவி நம்ம வெளியில போயிட்டு வராங்க, வீட்டுல வந்தோட சண்டை வந்துடும், நைட்டு போக சண்டை நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பன்னிரெண்டாம் இடம் கெட்டு போறது, அயன சயன சுகம் கெட்டு போயிடும். பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தா சுகத்துவமான செலவுகள், நல்ல வீடு கட்டுறோம், இடம் வாங்குறோம், சொத்து வாங்குறோம், சுப நிகழ்வுகள் நடக்கும், சுபத்துவம் பெற்றிருந்தா. அந்த பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா அசுபமா தேவையற்ற விரயங்கள், அதாவது ஆஸ்பத்திரி செலவு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி வம்பு வழக்கு, இதனால செலவுகள் ஆகும், வீண் செலவுகள் ஆகும், வீண் விரயங்கள் ஆகும். இதையெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு அயன சுய சுகத்துக்கு காரகனான கிரகம் யாரு பாத்தீங்கன்னா சுக்கரன், சுகம். இந்த காரகத்துவத்தையும் பார்க்கணும், இந்த இடத்துடைய அதிபதியும் பார்க்கணும். மீண்டும் நம்ம பார்ப்போம். நிறைய பாடங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் நண்பர்களே, இதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க. இதை இன்னும் எழுதி அனுப்பாதவங்க எழுதி அனுப்புங்க. கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கலாம், சில பேருக்கு புரியாம இருக்கலாம், சில பேருக்கு விளங்காம இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா தெரியல, பயப்படவே பயப்படாதீங்க, போக போக புரிஞ்சுக்கலாம். இதையும் இன்னும் படிச்சுக்கிட்டே வரலாம். மேல்படிப்பு போக 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 இன்னும் நிறைய விஷயங்கள் வரும், கீழ்படிப்பு மனப்படமா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இன்னும் நிறைய சந்திப்போம். இந்த இதுகள் எனக்கு திருப்பி அடிப்படையை பார்த்துட்டே வாங்க. நான் இன்னும் மேல்படிப்புல மேல போக 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 நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரேன். கண்டிப்பா நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடராகலாம். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.